ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவ வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சாணியில் நம்ம போய் கல் எரிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம்னு பார்க்குறேன் நம்ம சூரியனாக இருப்போம் எந்த நாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் செஃப் வெங்கடேஷ் பட் குக்வித் கோமாளி விட்டு வெளியே வந்தப்போ பல காரணங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பைல்வான் ரங்கநாதன் செஃப் வெங்கடேஷ் பட் பற்றியும் விஜய் டிவி பற்றியும் கான்ட்ரவர்சியில் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இதை தொடர்ந்து அவர் சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்னு புதுசோ ஒன்று மீடியா மேசன்ஸ் கூட சேர்ந்து ஆரம்பித்து முதல் சீசனை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க தான் விஜய் டிவியில் இருக்க காரணமே மீடியா மேசன்ஸ் தான் அதனால அவங்க எங்கே இருக்காங்களோ நானும் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு செஃப் வெங்கடேஷ் பட் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் பயில்வான் ரங்கநாதன் மறுபடியும் செஃப் வெங்கடேஷ் பர்த்ட் பற்றி பேசியிருக்காரு அவர் விஜய் டிவி கிட்ட சில கோடிகளில் சம்பளம் கேட்டிருக்காரு அதுக்கு சேனல் நிர்வாகம் ஒத்துக்கலை அதனால தான் அவர் வெளியே வந்துட்டார் அவருக்கு எங்கே வருமானம் அதிகமாக வருதோ அங்கே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதைத் தொடர்ந்து பைல்வான் ரங்கநாதனுடைய பேச்சுக்கு செ வெங்கடேஷ் பட் பதிலடி கொடுத்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு யாரும் அவரை திட்டி திட்டி கமெண்ட் பண்ணாதீங்க அவரோட நிலைமை என்னென்னு நமக்கு தெரியல பணத்துக்காகவோ இல்லை மனநிலை சரியில்லாமையோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஏதோ பொழப்புக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு அவர் அவரோட வேலையை பண்ணிட்டு போகட்டும் அந்த சாணியில் நாம கல்லெறிய வேண்டாம் நீங்கள் தலையிட்டு உங்களோட நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நாம சூரியனா இருப்போம் நம்மளை பார்த்து எந்த நாய் வேணாலும் குறைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம் ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க என்னை நேசிக்கிறவங்க என்னுடைய ஃபேன்ஸ் என்னை மதிக்கிறவங்க என்மாரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க அவருடைய நிலைமை என்னன்னு தெரில பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ குழப்பக்காக பண்ணுறாரு அவர் பாட்டு பண்ணிட்டு போட்டோம் அந்த நம்ம போய் எரிஞ்சு அந்த சாணி நம்ம வீச பாக்குறேன் உண்மை இல்லாம செய்யற பல விஷயங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பத்தி வந்திருக்கு இட்ஸ் ஓகே பப்ளிக் லைஃப்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம படம் நம்ம வேலையை செய்வோம் எல்லோரும் சந்தோஷப்படுத்துவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நிம்மதியாக இருப்போம் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் யூஸ்வலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த வேணால் குறைச்சிக்கிட்டு போகட்டும் தப்பாக பேசிட்டான் அவனை விட முடியாது சார் அப்படின்னு ரசீர் ஒருத்தர் போட்டிருந்த கமெண்ட்க்கு தப்பு பண்ணிட்டான் சிங்காரம் அவன் நம்மளை கூடாது அப்படின்னு பைல்வான் ரங்கநாதனுக்கு பதிலடி கொடுத்து ரிப்ளையும் பண்ணியிருக்காரு தொடர்ந்து அட்மின் ரிப்ளை பண்ணுறாரா அல்லது நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற கமெண்ட்க்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைம்மா நாம தான் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு செ வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு